ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலா குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரிமோட்டு. நம்ம வீட்டில் சண்டை வந்ததுன்னா ஃபஸ்ட்டு எடுத்து போட்டு உடைக்கிறது ரிமோட்டாக தான் இருக்குங்க. ரிமோட்டு கீழே விழுந்தாலும் எப்படி உடையாமல் பாதுகாப்பாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே அதை கவர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ரிமோட்டை கவர் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர், ஒரு கவர் இருந்தால் போதுங்க. எங்கள் வீட்டில் ரெண்டு ரிமோட் இருக்குது, அதனால் நான் வந்து ரெண்டு ரிமோட்டுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கவர் இருந்தால் போதும். அடுத்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் பேப்பர், நம்ம ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ் எடுத்தோம்னா அது வந்து அதுக்குள்ளே இந்த மாதிரி பேப்பர் வச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா, இது இல்லைனாலும் நீங்கள் வந்து டெர்மோகோல் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, டிவி ஏதாவது நம்ம வந்து புதுசாக ஒரு பொருள் வாங்கினோம்னா அதுக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டெர்மோகோல் ஷீட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட இந்த ஷீட் இருக்கிறதால நான் வந்து இதை எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம ரிமோட் சைஸுக்கு பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷீட்டை நம்ம ரிமோட் சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மேலே வந்து நம்ம பட்டன்ஸ் அழுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து நீங்கள் அதை அந்த ஷீட் வந்து கவர் பண்ண வேண்டாம். பின்னாடி ரிமோட்டுக்கு பின்னாடி ப்ளஸ் சைடு இந்த மூணு பக்கமும் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஷீட்டை மடித்து வச்சுக்கோங்க. எந்த மாதிரி ஷேப்பில் மடித்தா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து மடிச்சுக்கோங்க. நான் பாருங்கள் ரெண்டாக மடித்தேன், அந்த ஷீட் வந்து ரிமோட்டை ஃபுல்லாக கவர் ஆகுது. இந்த மாதிரி மூணாக மடித்தா என்னோடய ரிமோட்க்கு கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் மடித்தா கரெக்டாக இருக்குதோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நம்ம மடித்தா அடியில் பின்னாடி சைடு ப்ளஸ் இந்த ரெண்டு சைடும் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்பாஞ்ச் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரிமோட் கவர் ஆகிற மாதிரி நல்லா மடிச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. மேலே ஒரு ரப்பர் பேண்ட், கீழே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. கீழே வந்து ரப்பர் பேண்ட் போடும் பொழுது அந்த செல்லு நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, பேட்ரி, அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பேட்ரியோட அந்த இதுவும் கழுண்டு வராமல் நல்லா கிச்சன் இருக்கும். அடுத்து இந்த மேலே வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அமுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த லைட்டுக்கிட்ட வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருங்க. அந்த லைட்டை வந்து கவர் பண்ணிடாதீங்க, கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமோட் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஷீட்டு பாலித்தீன் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போட்டு கவர் பண்ணிக்கலாம். இதை இப்படியே விட்டோம்னா குழந்தைங்க வந்து எடுத்து ரப்பர் பேண்டை எடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பாலித்தீன் கவரை வச்சு நல்லா கவர் பண்ணி விட்டு பின்னாடி செலட்டப் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், செலட்டப் வச்சு ஒட்டியாச்சு. ரிமோட் வந்து நல்லா தூக்கி போட்டாலும், பெட்லேருந்து தூக்கி போட்டு பார்த்தேங்க, தூக்கி போட்டாலும் அது வந்து ஒர்க் ஆகாமல் போகலை, அடுத்து உடையவும் இல்லை. இந்த ஸ்பாஞ்சு ஷீட்டு இல்லை டெர்மோகோல் ஷீட் வச்சு நீங்கள் கவர் பண்ணும் பொழுது இந்த லைட்டு மட்டும் நல்லா தெரிகிற மாதிரி விட்டுருங்க. லைட்டு தெரிகிற மாதிரி விடலைன்னா அப்புறம் ரிமோட் ஒர்க் ஆகாதுங்க. ஒரு ரிமோட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இதே மாதிரியே இன்னொரு ரிமோட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும் பொழுது ரிமோட் வந்து கீழே விழுந்தாலும் இல்லை குழந்தைங்க தூக்கி போட்டாலும் உடஞ்சி போகாது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பாஞ்சு ஷீட்டை விட டெர்மோகோல் ஷீட் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து இன்னுமே ரிமோட் வந்து கீழே உடந்தாலும் உடையாதுங்க. வீட்டில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருட்களை வச்சே இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரிமோட் வந்து கீழே விழுந்தாலும் உடையாது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. பேட்ரி தீந்து போனால் இந்த கவர் அப்படியே எடுத்துட்டு நம்ம பேட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, செஞ்சு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சீல் பண்ணதுக்கப்புறமும் ரிமோட் ஒர்க் ஆகுதான்னு நான் பாருங்கள் பட்டன் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். ரிமோட் ஒர்க் ஆகுது, லைட் எரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி ரிமோட்டை கவர் பண்ணி குழந்தைங்ககிட்டிருந்தும் உங்கள்கிட்ட இருந்தும் ரிமோட்டை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.